வெல்கம் டு பம்பர் டு பம்பர் கார் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி நமக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நம்ம ரெயின் ஹீட் சீசனாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஃபாக் அதிகமாகும். ஸோ பார்க்குறீங்க, நம்ம வெஹிக்கிளில் உட்காந்துருக்கோம். ஸோ இன்சைட் டெம்பரேச்சர் அவுட் சைட் டெம்பரேச்சர் மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஃபாக் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாஸஸில் உருவாகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஏசியை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹவ் டு ஷிஃப்ட் இட் டு த விண்ட்ஷீல்டு. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து விண்ட்ஷீல்டு, இந்த சிம்பிள் வந்து விண்ட்ஷீல்டோட சிம்பிள். ஸோ விண்ட்ஷீல்டுக்கு வச்சுட்டு நம்ம ஏசியோட ஃபேனை வந்து ஒன்றில் வச்சுட்டு அவுட் ஏர் வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா ஃபுல் ஸ்பீடில் இருப்போம். ஃபேன் ஸ்பீடாக இப்போ பாருங்கள் எப்படி கிளியர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கை வச்சு இப்படி தேய்ச்சோன்னா கை வச்சு தேய்ச்சாலுமே கிளியர் ஆகும். பட் ஆனால் அந்த தப்பு நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஃபால் வந்து நல்லாவே கிளியர் ஆகுது தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இது அந்த வெளியே அவுட்டர் சர்ஃபேஸ்லாம் தெரியல, பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபாக் வந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த இதே இந்த ஃபால்ஸ் வந்து எங்கெங்கே உருவாகும்னா, இந்த கிளாஸஸ் இந்த பாருங்கள், நம்ம விண்ட் கிளாஸஸ், அதாவது விண்டோ மிரரில், சாரி விண்டோ கிளாஸஸில் வந்து ஃபால்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இருக்க வெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து காற்று வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ சர்க்குலேட் ஆகும். ஒரு சில கார்ஸில் வந்து இங்கே வந்து ஒரு வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தோன்னா, விண்ட்ஷீல்டு போடுறப்போ இந்த சைட் கிளாஸஸுக்கும் சைட் கிளாஸஸுக்கும் வரதுக்கான ஆப்ஷனுக்கு தான் இங்கே உள்ள கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கை வச்சு தொடச்ச இடம் மட்டும் பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரைவ் பண்ணுறப்போ அது வந்து உங்களோட டிரைவிங் விசிபிலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பண்ணும். பார்க்குறோம் நம்ம கண்ணாடி வந்து எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெளியே வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வைப்பரை ஆஃப் பண்ணிக்கிறேன்னா, வைப்பர் ஆன் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது தான். வைப்பரை சும்மா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, வைப்பர் ஆன்லே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், இப்போ எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏசியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கீப் இட் டு விண்ட்ஷீல்டு. ஸோ இப்போ வர லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் விண்ட்ஷீல்டுன்ற ஆப்ஷன் மட்டுமே இருக்கும், ஒரு எல்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளோ ஆகும். நம்ம ஏசி சுவிட்சை வந்து ஒரு ஃபைலில் வச்சுட்டு அந்த ஏசியோட ப்ளோவர் வந்து இங்கேருந்து வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம கிளியராக பார்க்கலாம் வெஹிக்கிளோட விண்ட்ஷீல்டோட இது எப்படி கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அப்படியே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்மளோட விண்ட்ஷீல்டோட ஃபாகை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.